இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள், ஒரு பாத்திரத்தில் நாய் நக்கினால் என்ன செய்வது? இந்த விஷயத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது, ஒரு முஸ்லீமுடைய வீட்டில் நாயை வளர்க்கப்படாது. நாய் இருக்கக்கூடிய வீடுகளில் மலக்குமார்கள் வரமாட்டார்கள். நாய் வளர்ப்பதென்றால் ஒருவர் தன்னுடைய கால்நடைகளை பராமரிப்பதற்காக நாய் வளர்க்கலாம். அப்படி வளர்ப்பது அந்த கால்நடைக்குரிய அந்த கால்நடையை எவ்விடத்தை கட்டி வச்சிருப்பாரோ அவிடத்தை வச்சிருப்பார். வீடில் நாயை வைப்பது என்பது அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய நல்ல அருளுக்குரிய மலக்குமார்களை வராமல் ஆக்கிடும். அதனால் வாசலில் நாய் வந்திருந்தால் அந்த நாயை நாங்கள் வெளியேற்றிவிடும். அதுக்காக வாசலில் நம்முடைய கதவை திறந்து போட்டால் நாய் வரும். அந்த நாய் கல்லால் அறியலாமா? அறியலாது. நாம் கதவை திறந்து போட்டிக்கத்தாலான் ரோட்டால் போகிற நாய் வாசலில் வருவது. கல்லால் அறிஞ்சால் பாவம், அதுக்கு படக்கூடிய முறையில் எறியக்கூடாது. கல்லை எடுத்தால் அது ஓடும், எறியுள்ள போகுதுண்டு. அது ஓடலையா, எறிகிற மாதிரி நீங்கள் சைக்கிற செய்யுங்க, அல்ல வேறையாக எறிந்தோம் படாத மாதிரி. அதான் அப்படி இல்லாமல் அநியாயமாக ஒரு நாயாக இருந்தாலும் நீங்கள் எறிகிறதால அதில் மண்டையில் பட்டு அது செத்தால் மறுமை நாளையில் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகளாக ஆயிடுவோம். அதனால் அதை பயந்து கொள்ளுங்கள் மோலாது. அடுத்ததாக, நாய் அது ஒரு பாத்திரத்தில் நக்கினால் ஏழு தரம் கழுவ வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஏழு தரம் கழுவுவது என்பது என்ன? நக்கினால்தான், நாய் நக்கினால்தான் ஏழு தரம் கழுவுவது. நக்கவில்லை ஒரு நாயினுடைய உடம்பு ஒரு பாத்திரத்தில் பட்டுட்டு அதுக்காக நீங்கள் ஏழு தரம் கழுவ தேவையில்லை. நபிகளாருடைய காலத்தில் பள்ளி வாயிலுக்கு கதவு இல்லை. நாய்கள் ஒரு பக்கத்தால் இந்த ஒரு பக்கம் ஓடிக்கு போகும் பள்ளிக்குள்ளாலே. ரசூலுல்லாஹ் இது ஹதீஸில் வர செய்தி. அதுக்காக பள்ளி வாசலை கழுவலை. அது மலங்கழித்தால் அசிங்கம், அதற்கு சுப்பரவு செய்ய வேண்டும். அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ நாய் விடயத்தில் என்ன சொன்னார்கள்? முதலாவது தரம் ஏழு தரம் கழுவுகிற போது சுத்தமான மண் அதை அதற்குள் போட்டு தண்ணிக்குள் போட்டு முதல் அவடத்தை தேய்ச்சி கழுவுறது. பின்னர் ஆறு தரம் வெறும் தண்ணியால் கழுவிக்கொள்வது. இவ்வாறு நாய் நக்கின பாத்திரத்தை நான் கழுவிக்கொண்டால் போதும். இதில் ஒரு விஷயம் என்னவென்றால், நான் வீட்டை வாரன் ஒரு பொம்பில் ஒரு அவட வீட்டில் நுழைகிறான்னு வச்சுக்கோ. வீட்டில் நுழைகிற போது அங்கே ஒரு சில பாத்திரங்கள் இருந்தது. அவள் நுழையக்க ஒரு நாய் ஒன்று ஓடுது. இப்போ என்ன செய்கிறது? நாய் அந்த பாத்திரத்தை நக்கி இருக்கலாம், நக்காமலும் இருக்கலாம். இப்போ என்ன செய்கிற? அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவணுமா? கிடையாது. கண்ணால் நாம் அது நக்குவதை கண்டால்தான் கழுவ வேண்டும். அவ்வாறு இல்லாமல் சந்தேகத்தின் பெயரால் இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் இதை நக்கி இருக்குமோ, இதை நக்கி இருக்குமோ, இதை நக்கி இருக்குமோ என்று சில பெண்கள் வீட்டில் வைக்கிற முழு பாத்திரத்தையும் கழுவி அவர்கள் மனநோய் உள்ளவர்களாக மாறிடுவார்கள். எனவே அவ்வாறு செய்வது எந்த கடமையும் இல்லை. நாய் நக்குவதை நாம் கண்டால் அந்த பாத்திரத்தை மட்டும் அவ்வாறு ஏழு தரம் கழுவினால் போதும்.